அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் விழாவிற்கு வருகை தந்துள்ளார்கள். நியூஜெர்சி தமிழ் பேரவையின் தலைவர் திருமிகு ஸ்ரீலக்ஷ்மி கல்யாணசுந்தரம் அவர்களையும், குறிஞ்சி தமிழ் பள்ளியின் முதல்வர் திருமிகு பிரமிளா கன்னியப்பன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களை கரோலி எழுப்பி வரவேற்பு தெரிவியுங்கள். நன்றி. ரெண்டு சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஸ்ரீலக்ஷ்மி பற்றி சொல்லணும்னா, ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் எடிசனில் இருக்கிற தமிழ் பள்ளியில் நாங்கள் ரெண்டு பேரும் தான் தமிழ் வகுப்பில் முதன் முதல்ல எடுக்க ஆரம்பித்தோம். அன்றையிலிருந்து பல்வேறு வகையில் தமிழ் பணியில் ரெண்டு பேருமே செஞ்சிட்ருக்கோம். இப்போ நியூஜெர்சி தமிழ் பேரினுடைய தலைவராக ஸ்ரீலக்ஷ்மி அவர்கள் இருக்கிறார்கள். திருவள்ளுவர் தமிழ் பள்ளியினுடைய துணை முதல்வராகவும் இருக்கிறார். பல்வேறு தமிழ் பணிகளை அவர் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கார். நியூஜெர்சியினுடைய ஆற்றல் மிகுந்த பெண்மணிகளை அவர்கள் ஒருவர். அவரை அங்கே சிறப்பு விருந்தினராக வரவேற்புகளை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க ஸ்ரீலக்ஷ்மி. அதே போல் பிரமிளா கன்னியப்பன், அவர் வந்து குறிஞ்சி தமிழ் பள்ளியினுடைய முதல்வராக இருக்கிறார். பல்வேறு பணிகளை நம்முடைய நியூஜெர்சி தமிழ் பேரவைக்காகவும் செய்திருக்கிறார். நியூஜெர்சி தமிழ் பேரனுடைய பொதுக்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி பிரமிளா. அவர்களுக்கு மரியாதை செய்ய பொற்செல்வி வேந்தன் அவர்களையும் தமிழ்ச்செல்வி அவர்களையும் அழைக்கிறேன். நன்றி. வள்ளலார் தமிழ் பள்ளியின் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட வள்ளலார் பள்ளியின் நிர்வாக குழுவினர் அனைவருக்கும் முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளோ ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடந்துச்சு இல்லையா? காலையிலேருந்து நீங்கள் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சிக்காக உழைச்சிருக்கீங்க, அது நல்லா தெரிஞ்சிச்சு. நம்ம இந்தியாவில் கூட பொங்கலை வந்து இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவாங்களா அப்படின்னா சந்தேகம் தாங்க. நம்ம எல்லாருமே இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கோம். பொங்கலுக்கு முக்காவாசி என்ன பண்ணுவாங்க, விடுமுறை கொடுத்துருவாங்க இல்லையா? நாம் எல்லாம் ஊருக்கு போயிடுவோம், சொந்தக்காரங்களோடு தான் பொங்கல் கொண்டாடுவோம். ஆனால் அமெரிக்காவில், நியூஜெர்சியில் தமிழ் பள்ளிகள் எல்லாமே பொங்கல் நிகழ்ச்சியை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. இதை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்மளோட தமிழ் கலாச்சாரம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி 7 வித்தியாசமான போட்டிகள், அதோட ஒரு 200 பசங்க வந்து அதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. மொழி போட்டிகளாக இருக்கட்டும், கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நிறையா கற்றுக்கிறதுக்கு இருக்குது. நம்ம ரெகுலர் பாடத்திட்டத்தை தாண்டி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி போட்டிங்களில் அவங்க கலந்துக்கும் போது தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். சசிகுமார் சொல்லும்போது சொன்னார் இல்லைங்களா, அதே தான் நானும் சொல்ல விரும்புகிறேன். நம்ம பசங்க வந்து எல்லாரும் வெற்றி தோல்வி அப்படின்றத தாண்டி இந்த போட்டிகளில் கலந்துக்கும் போது அவங்க நிறையா கற்றுக்குறாங்க. திருக்குறள் குரல் தேனி போட்டியில் பார்த்தீங்கன்னா 50 குரலாக அசால்ட்டாக சொல்கிறாங்க அந்த 2-3 பசங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க உச்சரிப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, என்ன போட்டி இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைங்களை தயார்படுத்தி கொண்டு வந்து நீங்கள் வந்து மீடியாவில் ஏற்றி கொடுங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களோட நம்ம டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதே மாதிரி அவங்களுக்கு நிறையா கற்றுக் கொடுக்கவும் முடியும். நம்ம சின்ன வயசில் கற்றுக்கிட்டது தாங்க திருக்குறள் எல்லாம், நல்லா மனப்பாடம் பண்ணி கற்றுக்கிட்டோம் இல்லையா? அதை தான் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தி நிறையா போட்டிங்களில் உங்கள் பசங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தமிழ் சொல்லி கொடுங்க, அதுதான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து நிற்க போகுது. இன்னொன்று வந்து இந்த நிமிஷத்தில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த போட்டி வந்து நடத்துறது வந்து ரொம்ப சுலபம் இல்லைங்க. இதுக்கு நிறைய திட்டம் பண்ணி திட்டப்பணிகள்லாம் செய்யணும். அதே மாதிரி இந்த நிர்வாக குழுவினர் வந்து ரொம்ப நாள் இதுக்காக உழைச்சிருப்பாங்க, என்னால் உணர முடியுது. அதுக்காக வள்ளலார் தமிழ் பள்ளியின் நிர்வாக குழுவினருக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் பெற்றோர்களும் சரி, நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். காலையிலேருந்து நிறைய நிகழ்ச்சி இருந்தது. நான் ஒரு மத்தியானமாக வந்தப்போ ஒரு குரல் தேனி அதெல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது.
அதை விட வந்து மழலை குழந்தைகளோட மாறுவேட போட்டி ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கண்ணகி, நான் தான் கண்ணகின்னு ஒரு குழந்தை ரொம்ப அழகாக சொல்லிட்டு அந்த கண்ணகி படத்தில் வர அப்படியே எல்லா வார்த்தைகளும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. வாழ்த்துக்கள். அதே மாதிரி மழலை பாடல் போட்டி ரொம்ப அழகாக இருந்தது. கலை நிகழ்ச்சிகள் அதையும் தாண்டி ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது. பொங்கலுக்காக எல்லா விதமான 9 விதமான நடனங்கள் இங்கே ஆடி காமிச்சாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த மாலை இரவை. உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வாய்ப்பளித்த வள்ளலார் தமிழ் பள்ளி நிர்வாக குழுவினர் திரு சசிகுமார் அவர்களுக்கும் நிர்வாகத்தை சேர்ந்த அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி ஸ்ரீலக்ஷ்மி அவர்களே. அடுத்து பிரமிளா கண்ணியப்பன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கங்க. பொங்கல் விழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. இந்த மாதிரி ஒரு பொங்கல் விழா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறோம் நாங்கள். ஆனால் பள்ளியில் வந்து இந்தளவுக்கு பொங்கல் விழா நடந்திருக்கு பிரம்மாண்டமாக அப்படின்னா அதுக்கு ரொம்ப வந்து பெரும் உழைப்பு எல்லாரும் பண்ணியிருக்கீங்க. குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க. மாறுவேட போட்டி ஆகட்டும், திருக்குறள் போட்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பாட்டு பாடினது, கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே. இந்த அளவுக்கு போட்டிகள், இத்தனை போட்டிகள் உங்கள் பள்ளியில் நடத்தியிருக்கீங்கன்னா அதுக்கு எவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்கன்னு புரியுது. பெற்றோர்கள் வந்து இவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுத்ததுனால தான் அந்த குழந்தைங்க இந்த அளவுக்கு வந்து பேசியிருக்காங்க, இங்கே பாடியிருக்காங்க. ஸோ எத்தனை நாள் இதுக்கு நீங்கள் உழைச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, மாதக்கணக்காக கூட இருக்கலாம். அதனால் முதல்ல குழந்தைகளுக்கு என்னோடய வாழ்த்துக்கள், நன்றிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு அப்புறம் ஆசிரியர்கள் வந்து வழி நடத்தியிருப்பாங்க. ஸோ ஆசிரியர்கள், நிர்வாக குழு எல்லாருக்குமே என்னோடய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக இவ்வளோ குழந்தைங்களை வச்சு பண்ணுறதுன்றது நாள் முழுக்க இன்றைக்கெல்லாம் திருவிழா கோலம் மாதிரி இருக்குது இந்த வள்ளலார் தமிழ் பள்ளியோட ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாருமே ரொம்ப உழைச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு போட்டிகள். குழந்தைங்கள வந்து தொடர்ந்து தமிழ் படிக்க வைங்க. நீங்கள் வந்து தமிழ் எழுத தெரியும், படிக்க தெரியும் என் குழந்தைக்கு போதும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எப்பவுமே போட்டியில் கலந்துக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். அவர் தலைவர் பேசுனா மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பாலமாக அமையிறது வந்து நம்ம தாய்மொழி. இந்த தாய்மொழி தமிழ் மொழியில் பேசும்போது தான் ஊரில் இருக்கிறவங்களோட நம்மளோட பெற்றோர்களோட அந்த இணக்கம் வரும். என்ன தான் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினாலும் அந்தளவுக்கு வராது. ஸோ நம்ம தாய்மொழியை வந்து நம்ம தொடர்ந்து எல்லாருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இதே மாதிரி பல போட்டியில் உங்கள் குழந்தைங்கள பங்கு பெற வைங்க. தொடர்ந்து தமிழ் சொல்லிக் கொடுங்க. பட்டம் வாங்கிட்டா போதும் அப்படின்னு அதோடு நிறுத்தாதீங்க, இன்னும் தொடர்ந்து படிக்க வைங்க. அவ்வளோதாங்க, நன்றி. இந்த வாய்ப்பளித்த திரு சசிகுமார் ரங்கநாதன் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி பிரமிளா கண்ணியப்பன் அவர்களே.